அபூபக்கர் அப்துல்லா திருப்பி இந்தியா வந்தான்னு சொல்றாங்க. இவன் தான் அபூபக்கர் அப்துல்லானா, லெட்ஸ் கோ ஆஃப்டர் வித் ஃபுல் ஃபோர்ஸ். ஐ வில் ஃப்ரிக்கன் ஷோ தம் வாட் ஐ அம் கேப்பபிள் ஆஃப். ஆக்ஷன் அயோக்கியா சக்கரா போன்ற மாபெரும் காவியங்களை பார்த்த பிறகு வீரமே வாகை சூடுமா இல்லை வச்சு செய்யுமா தெரியாமல் ஒரு வித திகிலோட தியேட்டருக்குள்ளே போனோம். பட் அந்த அளவுக்குலாம் பயமுறுத்தாமல் ஒரு ரீசனபிளான ஒரு படமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இல்லைன்னா இந்த மூணு படத்தில் எந்த படத்தை சொல்கிறீங்க? மூணு படத்தையுமே சொல்லிட்டார்ல, ஏன்னா அதை பார்த்த அனுபவத்தை இன்னும் மறக்க முடியாமல் இருக்கு. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய துவக்கம் வந்து உண்மையிலேயே அந்த இந்த சீட்டு நுனியில் உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க, இருட்டில் எங்கே உட்காரதுன்னு தெரியாமல் சீட்டு நுனியில் உட்காந்துருக்கேன். அப்படியா? இந்த சீட்டு நுனியில் உட்காரதுக்கு இப்படி ஒரு வழக்கம் இருக்கு? ஆமாம், எனக்கே பார்த்தா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கு ஒரு முக்கியமான ஆளை தேடி போகுது, அவரை வந்து கொலை பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அந்த காட்சிகள்லாம் நமக்கு உணர்த்துது. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த கேங்கு வந்து விஷாலை தான் தேடி போகுது, அவரை தான் கொல்ல போகுது, அதுதான் இவ்வளோ ஆர்வமாக க்ரியேட் பண்ணி கொண்டு போகிறாங்க. விஷால் வந்து பயங்கர மாசாக ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தா, அப்படியே டோட்டலாக தோசையை புரட்டி வேறு மாதிரி போட்டாங்க பாருங்கள். அங்கே நான் நிமிந்து உட்காந்தேன். ஆமாம் ஆமாம், உண்மையிலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியினுடைய விளக்கங்கள் பின்னால் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேற ஒன்று இருந்தது. ஸோ இந்த மாதிரி அந்த அறிமுக இயக்குனர் தூப்பா சரவணன் கவனத்தை ஈர்க்கிற மாதிரி பல காட்சிகள்லாம் வச்சுருக்காரு. கதை அப்படின்னு சொன்னோம்னா போலீஸ் வேலைக்காக காத்திருக்கிற விஷால், அவர் கண் முன்னாலேயே அநியாயங்கள் நடந்தாலும் எங்கே ஒம்பு தும்புன்னு போயிட்டோம்னா நம்ம போலீஸ் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு பல நேரங்களில் ஒதுங்கி போகிறாரு. எல்லா நேரமும் ஒதுங்கி போக முடியாதுல்ல. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு ட்ராக்காக இருக்குது. அதிகாரத்துக்கு எதிராக ஒரு இளைஞர் வந்து குரல் எழுப்ப நினைக்கிறாரு. ஆமாம், அவரே வந்து ஒரு அதிகார வர்க்கமாக மாறுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன வழக்கமாக இது மாதிரி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே தில் கூட இதே மாதிரியான ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்குங்க. இந்த மாதிரி எதுவுமே புதுசு கிடையாது. என்ன புதுசு தெரியுமா? மூன்று தனித்தனியான கதைகள், சம்பவங்கள், கதைகள், அது மூன்றுமே ஒருவனை மையப்படுத்தி போகுது. அதுல வந்து எப்படி விஷால் ஜாயின் பண்றாரு, எப்படி வெற்றி பெறுகிறாருங்கிறது தான் கதை. அதுதான் கொஞ்சம் புதுசா இருந்து. மற்றபடி சம்பவங்கள் எல்லாமே வந்து பல படங்கள் நம்ம பார்த்து வாந்தி எடுத்த விஷயங்கள். ஆமாம், அதனால் பல காட்சிகள் நம்மளால் யூகிக்கிற மாதிரியே இருக்கும். ஆமாம், அடுத்தது இதாண்டா நடக்கும் அப்படின்னா அதே மாதிரியே நடக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. பட் எனக்கு வந்து அந்த படத்தில் வந்து பெரிய குறையாக தெரிந்தது அந்த யோகி பாபுடைய ட்ராக் தான், காமெடி. ஆனால் உண்மையிலே அதை சகிச்சிக்கவே முடியல. என்னென்னா அவர் காமெடின்னு நினச்சிட்டு பண்ணுறாரு, அது சிரிப்பும் இல்லை, அந்த படத்துக்கும் எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ணவே இல்லை. எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, எல்லா படத்துலையும் இன்னொரு மூஞ்சி அவர் திட்டிக்கிட்டே இருக்காரு. அவர் அவர் கண்ணாடியில பாக்குறாரா இல்லையானே தெரியல, எல்லா மூஞ்சையுமே கேவலமா திட்டுவாரு. கவுண்டமணி மாதிரி அந்த உருவக்கேலி காமெடிங்கிறது வந்து விஜய் டிவில இருந்தா வந்தது. விஜய் டிவி லொல்லு சபாலாம் பாத்தீங்கன்னா அதுல பூரா இதைத்தான் உருவக்கேலி காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவரே லொல்லு சபால இருந்து வந்தவர் தானே, கண்டிப்பா. அதனால அதையே வச்சு காமெடின்னு அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பட் அவர் அதை பண்ணக்கூடாதுல்ல, அவர் தொடர்ந்து வந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்க தமிழ் சினிமாவில் அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க நிறுத்தணும். அடுத்த இடத்துக்கு போகணும்னு அவரே ஆச்சப்படல, நீங்க எதுக்கு ஆச்சப்பட்டு? அப்படியா? அப்புறம் இன்னொன்று கவனிச்சிங்களா, அந்த விஷால் யோகி பாபு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நண்பர்கள், ஸ்கூல் காலத்துலேருந்து ஒன்றா படித்தவங்க. பார்த்தா இவர் அவரை தளபதிங்கிறாரு, பதிலுக்கு அவர் இவரை தளபதிங்கிறாரு. உள்குத்து இருக்குங்கிறது ஒரு குத்தும் கிடையாது. விஷாலுக்கே புரட்சி தளபதினு ஒரு பட்டம் இருந்துச்சு. கரெக்ட் தான். ஆனால் இன்னைக்கு தளபதினு மக்கள் யாரை சொல்லிட்டு இருக்காங்க? மக்கள் யாரை சொல்கிறாங்க சொல்லுங்க. இருக்கும்போது அந்த ரசிகர்களுக்கு புரியும்ல, நம்ம தளபதி இவர் கிண்டல் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு. அதான் அதே மாதிரி அந்த காமெடி வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்துச்சோ, அதே மாதிரி படத்தில் இன்னொரு ப்ளஸ்ஸாக எனக்கு தோணுது என்னன்னா, அந்த வழக்கமான பாடல் காட்சி படத்தில் இல்லை. நான் படத்தில் காதல் இருக்கேன், ஆனால் இந்த கதைக்கு அந்த காதல் ட்ராக்கே தேவையில்லை. ஆனாலும் அதை மீறி இப்போ தமிழ் சினிமாவோட இலக்கணங்கள் அதுவும் ஒன்றுங்கிறதுனால அது இருக்கு. இல்லை, காதலி ஒருத்தி தேவை எதுக்குன்னா அந்த வங்கி பரிமாற்றங்கள்லாம் பின்னாடி வருது. ஆமாம் ஆமாம், இப்போ ரவுடிகளுக்கு அக்கௌண்ட்டில் பணம் போடுறாங்க, அது யாருடைய அக்கௌண்ட்லேருந்து வந்ததுங்கிறது தெரியறதுக்கு. ஆமாம், அதுக்காக ஒரு காதலி வேணும்ல, பேங்க்ல ஒர்க் பண்ணுற காதலி. சரி, ஆனால்
அந்த பொண்ணு வந்து விஷாலை லவ் பண்ணுது, ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே லவ் பண்ணுது. பட் அதுக்காக காட்சிகள் வச்சுருக்காங்க பாருங்கள், வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வர்றாங்க, அங்கே போய் இவங்க கலாட்டா பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப அருவறுப்பாக. அதெல்லாம் மாடர்ன் கல்ச்சர், இப்போ உள்ள மாடர்ன் கல்ச்சர்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்ன ஆகும். அப்படியா, அதெல்லாம் ஃபேமிலியில் வளர்ந்த பொண்ணாங்கிற மாதிரி. சரி, ரைட். ஆமாம், பட் அந்த காதல்லாம் வந்து ஒட்டவே இல்லை. ஆனால் நமக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த காதலை தொடர்ந்து இந்த டூயட்லாம் இருக்கும் தெரியுமா, குத்துப்பாட்டு அப்படி இப்படின்லாம் இல்லாமல் இருந்தது ஆறுதல். அது சரி. ஆனால் படத்தில் வந்து ஒரே ஒரு மாண்டேஜ் சாங், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிட்டு சாங் மாதிரி கடந்து போயிடும். அந்த வகையில் வந்து ஒரு அது ஒரு ஆறுதலான அம்சமாக சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட், ஏற்கனவே இரும்புத்துறையிலே சேம் இதே மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் காட்சிகள் தான் வரும். சரி, இதுலேயும் வந்து தங்கச்சி கேரக்டர் வருது, விஷால் அண்ணன். அந்த தங்கச்சிக்கு வந்து ஒரு வில்லனோட தம்பியோ அண்ணனோ இல்லை வில்லனோட மகனோ லவ்ல லவ் பண்ணுறேன்னு துரத்துறது, இதெல்லாம் எத்தனையோ படங்களை பார்த்துட்டு பார்த்தாச்சு. ஆனால் என்னென்னா அந்த படத்தில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்கிறாங்க, என்ன என்னதான் வந்து அண்ணன் தங்கச்சிக்குள்ளே சண்டை வந்தால் கூட விளையாட்டுக்கு கூட அவங்க நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணிடாதீங்க, அது வந்து பின்னால் அவசர நேரத்தில் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணும்போது வந்து பண்ண முடியாமல் போயிடும். இதில் வந்து அந்த பிரச்சனைக்கு காரணமே அந்த கைலாசா, அவர் தான் காரணம். யார் அவர்? கைலாசா வச்சிருக்காரு நித்யானந்த். ஆமாம், அவர் வீடியோ அனுப்ப போய் தானே விஷால் காண்டாகி பிளாக் பண்ணிடுவாப்ல. படத்தில் நிறைய காட்சிகள் பார்த்தீங்கன்னா அப்படி துண்டு துண்டாகவும் சில நேரங்களில் அபத்தமாக கூட இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த குமரவேலுடைய கேரக்டர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு, சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்லாம் போராடுறாரு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆலை கழிவுனால் மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குங்கிறதுனால போராடுறாரு. அப்போ அந்த ஃபேக்ட்ரி உரிமையாளர், அவர் தான் படத்தினுடைய வில்லன், அவர் என்னென்னா இவரை எப்படியாவது கொல்லணுங்கிற ஒரு வெறி வரும்ல. அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ நீங்கள் அவர் ஒன்றும் பண்ணிடாதீங்க, மொத்த ஊடகத்தினுடைய ஃபோக்கஸும் அவர் மேலே இருக்குது, அவருக்கு எது ஆனால் உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்கள் எம்பியாக நினைக்கிறீங்க, அது நீங்கள் எம்பி ஆக முடியாதுலாம் பயமுறுத்துவாங்க. அதையும் மீறி இவர் அவரை கொண்டுடுவார். அதுக்கப்புறம் பார்த்தா எதுவுமே நடக்காது, இந்த ஊடகங்களும் ஒன்றும் கேட்காது, மக்களும் ஒன்றும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அபத்தங்கள்லாம் இருக்கும். பல இடங்களில் நம்ம வந்து கொட்டாய் விடுவோம், கொட்டாய் விடும்போதே அப்படி கையை அப்படி தட்டுவோம், ஏன்னா முடிச்சு கடா தம்பி அப்படிங்கிறது. ஓகே ஓகே. அந்த மாதிரி டைரக்டர் பல இடங்களில் கொட்டாய் விட வச்சாலும் அவரே வந்து டிக் டிக்னு அடிச்சு விட்டுறாரு சில இடங்களில். ஓகே ஓகே. நம்ம ஒரு காட்சி போயிட்டே இருக்கும், இதோட முடிவு இப்படி தான் இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அது கிடையாது, வேற ஒண்ணு வரும். சோ அந்த யுக்தி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா, முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப ஒரே மாதிரியான ரெண்டு இடத்துல ரெண்டு சம்பவங்கள் நடக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஹாஃப் வே ஓபன் பண்ணி, அங்க பாத்தீங்கன்னா ஹாஃப் வே எண்டுங்கிற மாதிரி அப்படி போவாரு. அந்த முக்கியமா அந்த சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் அப்படி தானே இருக்கும். ஒரு கேரக்டர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணோம், நேராக போய் காப்பாற்றுறதுக்காக பார்த்தா இன்னொரு கேரக்டராக இருக்கும். அதெல்லாம் உண்மையிலேயே ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு காட்சி கூட இருக்கும். இந்த விஷால் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருப்பார், ஆனால் அதுக்கு முன்னால் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ நம்ம எல்லோரும் என்ன நினச்சிருப்போம், அப்பா தான் இறந்துட்டார் போல இருக்கு அப்படிங்கும்போது அங்கே வேற ஒரு சம்பவம். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள்லாம் படத்தில் இருக்குது. படத்தில் ஹீரோயின் இருந்தால் கூட முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா விஷாலோட தங்கச்சி கேரக்டர் தான். ஆமாம், ஏன்னா அவங்கள சுற்றி தான் அவரோட போர்ஷனே மூவ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஏகப்பட்ட வில்லன்கள். ஆமாம் ஆமாம், பல கோடி சம்பாதிக்கிறாங்க. எங்க ஊரில் ஒரு வில்லன், எங்க ஊரில் ஒரு வில்லன், இவர் ஊரில் ஒரு வில்லன். ஆனால் பாருங்க, பல கோடி சம்பாத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றது சரி புலங்குறது எல்லாம் பின்னி மில்லல் தான். அதெல்லாம் அந்த படத்தினுடைய வில்லன் அந்த பாபுராஜ், எப்போ ஓப்பன் பண்ணாலும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார், அப்படி ஒரு வில்லன் படம். அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்கு, பாடல்கள் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பாடல்களே இல்லையே. ஆமாம், ஒரே ஒரு பின்னணி இசை நல்லா இருக்கு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ வச்சுக்கிட்டு ஆக்ஷனில் அக்கறை செலுத்தலாம் அது படமே கிடையாது. கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு ஸ்டன்ட் மாஸ்டர். அதுவும் விஷாலும் வந்து அப்படி பண்ணியிருக்கிறாரு. அதனால் விஷால் வந்து இந்த படத்தில் வேறு மாதிரி நடிச்சு கிடிச்சு அப்படியே மிரட்டி வரலாம் நினச்சி யாரும் போக தேவையில்லை. ஃபைட்டு விரும்பிகள் தாராளமாக போகலாம் அப்படி ஒரு ஃபைட்டு படத்தில். ஆமாம் ஆமாம். அது மாதிரி இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தன் தங்கச்சியுடைய இறப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தானே முக்கியமான விஷயம். ஆமாம், அது தெரிஞ்சால் தான் யாரா அந்த வில்லன்கிறவரை நோக்கி ஒரு போக முடியும். ஆக்சுவலி வந்து அந்த திரைக்கதையினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதை வந்து இந்த ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கணும், அப்போ தான் அந்த ஹீரோ கேரக்டரே அப்படி நிற்கும். ஆனால் இந்த படத்தில் அதை கண்டுபிடிக்க முடியாமல் இவர் அப்படி திணறுவார், வேற ஒரு ஹேக்கர் வந்து கண்டுபிடிச்சு அப்படியே ஸ்பீக்கரில் போட்டு எடுத்துகிட்டு வருவார். அது வந்து ஒரு பெரிய மைனஸாக எனக்கு தோணுச்சு. அதான் மொத்தத்தில் வந்து இன்னும் பேசிக்கிட்டே போனோம்னு வச்சுங்களேன், அது வீரமே வாகை சூடும் படத்தை விட நீளமாக போயிடும். உள்ள எடுத்து போடும், அதான் சொல்கிறேன். ஏறக்குறைய 2.5 மணி நேரங்க அந்த படம். என்ன கேட்டோம்னா, அந்த ஒரு 3/4 மணி நேரத்தை கட் பண்ணி தீக்கி போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, நிச்சயமாக வீரம் வாகை சூடி இருக்கும். 3/4 மணி நேரம் கழிச்சு அந்த படத்துக்கு போகணும்.